Hello and welcome to Parents Guide. In the video, le, fundamental rules of syllabification பத்தி பார்க்கலாம். வார்த்தைய சின்ன சின்ன பகுதியா பிரிக்கிறது. அதாவது syllable syllable-ஆ பிரிக்கிறது தான் நம்ம syllabification அப்படினு சொல்வோம். What is a syllable? Syllable-னா உச்சரிக்கிற ஒவ்வொரு unbroken sound-ஐயும் syllable-னு சொல்லலாம். Syllable-ன்றது ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்லாட்டி வார்த்தையோட ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சிலபிள்லயும் ஒரு வால் சவுண்ட் இருக்கும். ஆக்ட் இந்த வார்த்தை ஒன் சிலபிள் வேர்ட். அதே இது பாப்புலர் இந்த வார்த்தை த்ரீ சிலபிள் வேர்ட். ஒவ்வொரு சிலபிள்லயும் ஒரு வால் சவுண்ட் இருக்கும். இந்த வார்த்தையில ஆ ஷார்ட் வால் சவுண்ட் இருக்கு. பாப்புலர் இந்த வார்த்தையில ஆ யூ ஆர் இப்படி மூணு வால் சவுண்ட்ஸ் இருக்கு. வால் சவுண்ட் மட்டுமே தனியா சிலபிளாவும் வரும், இந்த யூ மாதிரி இல்லாட்டி கான்சனன்ட் சவுண்ட்ஸோட சேர்ந்து வரும். சிலபிள் டிவிஷனோட முதல் ஸ்டெப் வார்த்தையில இருக்கிற வாவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். வாவல்ஸ்னா எதெல்லாம் கவனிக்கணும்னா ஏ இ ஐ ஓ யூ அப்புறம் வை. ஏன்னா இப்ப இந்த வார்த்தையில இந்த சிலபிள்ல ஏ இ ஐ ஓ யூ இது எதுவும் இல்ல, வை தான் வால் சவுண்ட்ல இருக்கு. ஹங்கிரி இ சவுண்ட்ல வை வந்திருக்கு. சவுண்ட்ஸ் ஆஃப் வை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நாலு சவுண்ட்ஸ் இருக்கு, இதுல லாங் இ சவுண்ட்ல வருது. அதே மாதிரி வார்த்தையில டபிள்யூ வந்திருக்கான்னு பாக்கணும். எப்படி டபிள்யூ வார்த்தையில வரும்னா இது மாதிரி வால்ஸோட சேர்ந்து வரும். ஆ ஓ ஊ இந்த மாதிரி வால் சவுண்ட்ஸ்ல வார்த்தையில வரும்போது நம்ம இந்த டபிள்யூவையும் கவனிக்கணும். ஏன் நம்ம சம்டைம்ஸ் ஒய் சம்டைம்ஸ் டபிள்யூ அப்படின்னு போட்டிருக்கோம்னா இந்த ஒய் டபிள்யூ இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்குமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒய்யோட கான்சனன்ட் சவுண்ட் இயர். அதே மாதிரி டபிள்யூட கான்சனன்ட் சவுண்ட் ஒ. ரூல் நம்பர் ஒன், ஒவ்வொரு சிலபிள்லயும் ஒரு வால் சவுண்ட் இருக்கும். மேட் இதுல வால் சவுண்ட் அ ஷார்ட் வால் சவுண்ட்ல வருது. மீட் இதுல வால் சவுண்ட் இ. மீட் இதுல ரெண்டு வால்ஸ் இருக்கிறதுனால நம்ம சிலபிள் டிவைட் பண்ணணும் இல்ல, ஏன்னா இந்த ரெண்டு வால்ஸும் சேர்ந்து ஒரு வால் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளுக்கு கணக்கு என்னன்னா வால் சவுண்ட் எத்தனை வால் சவுண்ட் இருக்குன்னு தான். இதுல இ ஏ சேர்ந்து ஒரே ஒரு வால் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, லாங் இ சவுண்ட்ல வருது. மீட் கேட் இந்த வார்த்தையில ரெண்டு வால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது வந்து ஸ்பிளிட் டயக்ராம் அந்த பேட்டர்ன்ல இருக்குது. இ வந்து சைலண்டா வரும். அப்ப இந்த ஏ வந்து லாங் ஏ சவுண்ட்ல வருது. கேட் ஆக வார்த்தையில எத்தனை வாவல்ஸ் இருக்குதுங்கிறது கணக்கு கிடையாது, எத்தனை வாவல் சவுண்ட் இருக்குதுங்கிறது தான் கணக்கு. இது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு வாவல் சவுண்ட் இருக்கு, அதனால இது எல்லாமே ஒன் சிலபிள் வேர்ட்ஸ் தான். அடுத்து ரூல் நம்பர் டூ என்னன்னா, number of vowel sounds in a word is equal to number of syllables. எத்தனை வவுல் சவுண்ட் ஒரு வார்த்தையில இருக்குதோ அத்தனை சிலபிள். இப்ப சிலபிள் இதுல மூணு வவுல் சவுண்ட்ஸ் இருக்கு, அதனால இது த்ரீ சிலபிள் வேர்ட். ரூல் நம்பர் த்ரீ, வார்த்தையில பிளன்ஸ் டைக்ராப்ஸ் வவுல் டீம்ஸ் சைலண்ட் இ ஆர் கண்ட்ரோல் வவுல்ஸ் இதை எதையும் பிரிக்க கூடாது. இது எப்படின்னு நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஒரு வார்த்தையில நம்ம வவுல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த வவுல் சவுண்டுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். மோனோசிலாபிக் வேர்ட்ஸ் இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சிலபிள். எப்படி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம சிலபிள பிரிக்க கூடாதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் இது வந்து ஒரு வால் டயக்ராம், இதோட சவுண்ட் ஊ ஒரே ஒரு வால் சவுண்ட் தான் இருக்கு. ஸ்கூல் ஸ்டார் இது ஆர் கண்ட்ரோல்டு வாலா வருது. ஸ்டார் டங் இதுல யூஇ வந்து சைலண்டா வரும், ஒரே ஒரு வால் சவுண்ட் டங். நீட் இது ஒரு வால் டயக்ராம், இது லாங் இ சவுண்ட்ல வருது. நீட் லாஃப் இதோட வால் சவுண்ட் ஆ லாஃப் இதுல ரெண்டு வால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது ஸ்பிளிட் டயக்ராம் பேட்டர்ன்ல இருக்கு, சைலண்ட் இ இது. மேக் ரிதம்
இதுல வை தான் வவுல் சவுண்ட்ல வருது. டென் இ வந்து ஷார்ட் வவுல் சவுண்ட் எ சவுண்ட்ல வருது. டென் இந்த மாதிரி சிபிசி வேர்ட்ஸ் எல்லாமே மோனோசிலாபிக் வேர்ட்ஸா தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு வவுல் சவுண்ட் தான் இருக்குது, அதனால இதெல்லாம் நம்ம சிலபஸ் டிபேட் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் ஃபைவ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா இப்ப இந்த வேர்ட்ல ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு புது வேர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு புது மீனிங்கோட. இந்த மாதிரி ரெண்டு இல்லாட்டி மூணு வேர்ட் சேர்ந்து கூட ஒரு நியூ வேர்ட் ஃபார்ம் பண்ணா அது காம்பவுண்ட் வேர்ட். கப், இது ஒரு சிபிசி வேர்ட், ஷார்ட் வவுல் சவுண்ட்ல யூ இருக்கு. இது ஒரு ஒன் சிலபிள் வேர்ட், ஏன்னா இது சைலண்ட் இ பேட்டர்ன்ல இருக்கு. கேக், லாங் ஏ சவுண்ட்ல ஏ இருக்கு. கேக் ரெண்டு மோனோசிலபிக் வேர்ட்ஸ் சேர்ந்துட்டு வந்திருக்கு, அதனால இந்த மாதிரி வரும்போது ரெண்டு வேர்டையும் நம்ம டிவைட் பண்ணா போதும். கப், இது ஒரு சிலபிள். கேக், இது ஒரு சிலபிள். கப் கேக். லைட் ஹவுஸ், இது ஒரு ட்ரைகிராஃப் வந்திருக்கு. ஐ சவுண்ட் லைட். ஹவுஸ், இது நம்ம டயகிராஃப் பேட்டர்ன்ல இருக்குது. இ வந்து சைலண்டா இருக்கும், ஆனா இது ஸ்பெஷல் வால். ஸ்பெஷல் வால்லா இருக்கிறதுனால இது லாங் ஓ சவுண்ட்ல வரணும் அப்படின்னா கிடையாது. இதோட சவுண்ட் ஆவ். நம்ம டிப்தாங்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த வேர்ட்ல ஓயுவோட சவுண்ட் ஆவ். ஹவுஸ், இப்ப லைட் ஒரு வேர்ட், ஹவுஸ் ஒரு வேர்ட், அதனால நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்னா லைட் ஒரு சிலபிள், ஹவுஸ் ஒரு சிலபிள். ஏன்னா ஹவுஸ் வந்து மோனோசிலபிக் வேர்ட் தான். ட்ரம் ஸ்டிக், ட்ரம், இதுல ஒரு வால் சவுண்ட் அ சவுண்ட். ஸ்டிக், இதுல இ சவுண்ட். ரெண்டுமே மோனோசிலபிக் வேர்ட்ஸ் தான். ட்ரம் ஒரு சிலபிள், ஸ்டிக் ஒரு சிலபிள். ரெயின்போ, ரெயின் ஒரு வேர்ட், போ ஒரு வேர்ட், அதனால ரெண்டு வேர்டுக்கு நடுவுல நம்ம சிலபிள் டிவைட் பண்ணிடலாம். இப்படி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம பிரிச்சு விட்டுறணும். இது ஒரு சிலபிள் டிவிஷன் ரூல். ரூல் நம்பர் சிக்ஸ், வேர்ட்ஸ் வித் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி சில எழுத்துக்கள் சேர்க்கறத தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரூட் வேர்டுன்னு சொல்லலாம், பேஸ் வேர்டு சொல்லலாம். இதுல இஎக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ மட்டும் நம்ம தனியா பிரிச்சிடணும். எக்ஸாக்ட், இதுல ப்ரிஃபிக்ஸ தனி சிலபிளா டிவைட் பண்ணணும். இந்த சிலபிள்லயும் பார்த்தோம்னா இதுல இ இருக்கு, க்ளோஸ்ட் சிலபிளா இருக்கிறதுனால எக் சவுண்ட்ல வருது, ஷார்ட் வால் சவுண்ட்ல. எக்ஸாக்ட், இதுலயும் ஒவ்வொரு சிலபிள்லயும் ஒரு வால் சவுண்ட் இருக்கு, ரெண்டு சிலபிளா பிரிச்சிடலாம். மிஸ்லீட், இதுல ப்ரிஃபிக்ஸ் மிஸ், மிஸ்லீட். அன்கைண்ட், அன் இதுதான் ப்ரிஃபிக்ஸ், அன்கைண்ட். இன்ஹேல், இன். ரீவைண்ட், ரீ அதான் ப்ரிஃபிக்ஸ். இதுல இ வந்து ஓபன் சிலபிளா இருக்குது, அதனால லாங் சவுண்ட்ல இருக்கு, இ. ரீவைண்ட். மிட் நைட், இதுல ப்ரிஃபிக்ஸ் மிட். டிஸ்கார்ட், டிஸ். ப்ரீவியூ, இதுல ப்ரீ வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா சிலபிள் டிவைட் பண்ணிடலாம். ரூல் நம்பர் செவன், வேர்ட்ஸ் வித் சஃபிக்ஸ். ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கிற எழுத்துக்களை தான் நம்ம சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வந்துச்சுன்னா சஃபிக்ஸ நம்ம தனி சிலபிளா டிவைட் பண்ணிடலாம். கோல்டன், இதுல என் வந்து சஃபிக்ஸ், அதை தனியா டிவைட் பண்ணிடலாம். கோல்டன். பெயின்ஃபுல், இதுல ஃபுல் சஃபிக்ஸ், பெயின்ஃபுல். இது வால் டயக்ராப், லாங் ஏ சவுண்ட்ல வரும். பெயின், பெயின்ஃபுல், இது ஒரே ஒரு வால் சவுண்ட் தான், இந்த லாங் ஏ சவுண்ட்ல வருது. யூஸ்லெஸ், சைலண்ட் இ, ஸ்பிட் டயக்ராப் பேட்டர்ன்ல இருக்கு, அதனால யூ வந்து லாங் சவுண்ட்ல இருக்கு. யூஸ், யூஸ்லெஸ். லெஸ் வந்து சஃபிக்ஸ், அதை பிரிச்சிடலாம். லீடர், இல்ல இஆர் சஃபிக்ஸ். சாஃப்ட்னஸ், நெஸ் இது சஃபிக்ஸ். கைண்ட்லி, இந்த எல் ஒய் வந்து சஃபிக்ஸ், கைண்ட்லி. செல்ஃபிஷ், இஷ் இது சஃபிக்ஸ், செல்ஃபிஷ். ஜாயஸ், இது சஃபிக்ஸ், ஜாயஸ். வார்த்தையில சஃபிக்ஸ் வந்துச்சுன்னா சஃபிக்ஸ தனி சிலபிளா டிவைட் பண்ணிடணும். ரூல் நம்பர் எயிட், இந்த வார்த்தையை பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வவுல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப இதுல ரெண்டு வவுல்ஸ் இருக்கு. இப்ப இத நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஜீரோ, இதுல ரெண்டு வவுல் சவுண்ட்ஸ் இருக்கு. இ, ஓ, ரெண்டு வவுல் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒரு சிலபிள்ல ஒரு வவுல் சவுண்ட் தான் இருக்கலாம். இப்ப நம்ம இதை டிவைட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு வவுல்ஸ்க்கு நடுவுல
ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு. அந்த கான்சனன்ட்க்கு முன்னாடி டிவைட் பண்ணணுமா இல்லாட்டி கான்சனன்ட்க்கு பின்னாடி டிவைட் பண்ணணுமாங்கறத எப்படி டிசைட் பண்ணணும்னா, இப்ப நம்ம இதை சொல்லி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வவுல் லாங் வவுல் சவுண்ட்ல இருக்கா ஷார்ட் வவுல் சவுண்ட்ல இருக்கான்னு கவனிக்கணும். இப்ப ஜீரோ இதுல இ வந்து லாங் வவுல் சவுண்ட்ல இருக்கு. லாங் வவுல் சவுண்ட்ல இருந்துச்சுன்னா இது ஓபன் சிலபிளா இருக்குது. ஓபன் சிலபிளா இருக்குதுன்னா இது இந்த சிலபிளோட கடைசியில இருக்கிறது தான் ஓபன் சிலபிள். அப்ப அதனால நம்ம இந்த நடுவுல இருக்கிற ஒரு கான்சனன்ட்டுக்கு முன்னாடி சிலபிள் டிவைட் பண்ணணும். இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தோம்னா பேபி ஏ இ ரெண்டு வவுல் சவுண்ட்ஸ் இருக்கு. ரெண்டு வவுலுக்கு நடுவுல ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்த முதல் வவுல பாக்கணும். முதல் வவுல் வந்து லாங் வவுல் சவுண்ட்ல இருக்கா ஷார்ட் வவுல் சவுண்ட்ல இருக்கானு. ஏ லாங் வவுல் சவுண்ட்ல இருக்குது. அப்ப இது ஓபன் சிலபிளா இருக்குது. அப்ப இந்த கான்சனன்ட்டுக்கு முன்னாடி சிலபிள் டிவைட் பண்ணணும். ஹோட்டல் ஓ ஃபர்ஸ்ட் வவுலோட சவுண்ட் லாங் சவுண்ட்ல இருக்கு. அப்ப ஓபன் சிலபிள் ஹோட்டல். ஐட்டம் ஃபர்ஸ்ட் வவுல் லாங் வவுல் சவுண்ட்ல இருக்கு ஐ. அப்ப இது ஓபன் சிலபிளா இருக்கும். எந்த கான்சனன்ட்டும் அதுக்கு அடுத்து இல்ல. அப்ப இப்படி டிவைட் பண்ணணும் ஐட்டம். வார்த்தையை சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வவுல் லாங் வவுல் சவுண்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஒரு கான்சனன்ட் நடுவுல இருக்குல்ல அந்த கான்சனன்ட்டுக்கு முன்னாடி நம்ம சிலபிள் டிவைட் பண்ணணும். ரூல் நம்பர் 9. இப்ப இந்த வார்த்தையை பார்க்கலாம் கேமல். இப்ப நம்மளுக்கு தெரியாத வார்த்தையா இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல எப்பவும் லாங் வவுல் சவுண்ட்ல சொல்லி பார்க்கணும். ஏன்னா லாங் வவுல் சவுண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த எழுத்தோட பேர் தான். இப்ப ஏ இ ஐ ஓ யூ இதுதான் லாங் வவுல் சவுண்ட். அப்ப நம்ம முதல்ல நம்ம சொல்லி பார்க்க வேண்டியது லாங் வவுல் சவுண்ட்ல. இப்ப கேமல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டா இல்ல. கேமல் சவுண்ட்ல சொன்னாதான் கரெக்டா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வவுல் வந்து ஷார்ட் வவுல் சவுண்ட்ல இருக்குது. அப்ப இது க்ளோஸ்ட் சிலபிளா தான் இருக்கணும். அப்பதான் ஷார்ட் வவுல் சவுண்ட் வரும். அப்ப இந்த கான்சனன்ட்டுக்கு அடுத்து நம்ம சிலபிள் டிவைட் பண்ணணும். கேமல் பிளானட் ரெண்டு வவுல்ஸ் இருக்கு. இதுல ரெண்டு சவுண்ட் இருக்கு. அதனால நம்ம சிலபிள் டிவைட் பண்ணணும். ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு. கான்சனன்ட்டுக்கு முன்னாடி சிலபிள் டிவைட் பண்ணணுமா பின்னாடி சிலபிள் டிவைட் பண்ணணுமான்றத தீர்மானிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வாலோட சவுண்ட் பிளான் ஆ சவுண்ட்ல இருக்கு. அதனால இது க்ளோஸ்ட் சிலபிள் ஷார்ட் வால் சவுண்ட்ல தான் இருக்குது. எனக்கு அடுத்து சிலபிள் டிவைட் பண்ணணும். பிளானட் கேபின் ரெண்டு வால் சவுண்ட்ஸ் இருக்கு. சிலபிள் டிவைட் பண்ணணும். The first vowel sound வந்து a short vowel sound இருக்கிறதுனால இந்த கான்சனன்ட்க்கு அடுத்த சிலபிள் டிவைட் பண்றோம். cab in. rule number 10. இந்த வார்த்தையில சிலபிள் டிவைட் பண்ணணும்னா first நம்ம vowels identify பண்ணணும். இதுல ரெண்டு vowels இருக்கு. ரெண்டு vowelsக்கு நடுவுல ரெண்டு consonants இருக்கு. இப்படி vowelsக்கு நடுவுல ரெண்டு consonants இருந்துச்சுன்னா அதுவும் இதுல பார்த்தோம்னா ட்வின் கான்சனன்ஸ் இருக்கு. ஒரே எழுத்து ரெண்டு தடவை வந்திருக்கு. பையஸே ரெண்டு தடவை வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு கான்சனன்ஸ்க்கு நடுவுல டிவைட் பண்ணிடலாம். லெஸ் சன் ரெண்டு வவுல்ஸுமே ஷார்ட் வவுல் சவுண்ட்ல இருக்கு. லெசன் இதுலயும் பார்த்தோம்னா ரெண்டு வவுல்ஸ் இருக்கு. ரெண்டு வவுல்ஸ்க்கு நடுவுல ரெண்டு கான்சனன்ஸ் இருக்கு. அதுவும் ட்வின் கான்சனன்ஸ். இப்படி வரும்போது ரெண்டு கான்சனன்ஸ்க்கு நடுவுல டிவைட் பண்ணணும். kitten kitten இதுல ரெண்டு வவுல்ஸ்க்கு நடுவுல ரெண்டு எம் வந்திருக்கு. ரெண்டு எம் க்கு நடுவுல டிவைட் பண்ணனும். summer 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 இப்படி ட்வின் கான்சனன்ட்ஸ் வந்துச்சுனா தான் இப்படி நம்ம டிவைட் பண்ணனும்னு இல்ல. இப்ப இந்த வார்த்தையில ரெண்டு வவுல்ஸ்க்கு நடுவுல ரெண்டு கான்சனன்ட்ஸ் இருக்கு. இதையும் நம்ம ரெண்டு கான்சனன்ட்ஸ்க்கு நடுவுல டிவைட் பண்ண போறோம். splendid ரெண்டு வவுல்ஸ்க்கு நடுவுல ஏதாவது ஒரு பிளண்டோ இல்லாட்டி கான்சனன்ட் டைகிராஃபோ ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து இப்படி பிரிக்க முடியாது. மற்றபடி ரெண்டு கான்சனன்ட்ஸ்க்கு நடுவுல சிலபிள் டிவைட் பண்ணிடலாம். ஸ்பிளண்டட் ரெண்டு வால்ஸ்மே ஷார்ட் வால் சவுண்ட்ல இருக்கு. விக்டிம் ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல ரெண்டு கான்சனன்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு கான்சனன்ஸுக்கு நடுவுல நம்ம டிவைட் பண்ணிடலாம். விக்டிம் விக்டிம் ஆங்கர் இது ஒரு ஷார்ட் வால் ஏ சவுண்ட். இது ஆர் கண்ட்ரோல் வால் வால் சவுண்ட்ஸ்க்கு நடுவில் ரெண்டு கான்சனன்ஸ் இருக்கு. ரெண்டு கான்சனன்ஸையும் டிவைட் பண்ணிடு. ஆங்கர் ரூல் நம்பர் 11. எம்ப்ரேஸ் எம்ப்ரேஸ் இந்த வார்த்தையில
ஃபர்ஸ்ட் வவுல்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வவுல எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வவுல்ஸ் நடுவுல எத்தனை கான்சனன்ஸ் இருக்குன்னு பாக்கணும். மூணு கான்சனன்ஸ் இருக்கு. இப்ப இந்த மூணு கான்சனன்ஸ்க்கு நடுவுல எதுல டிவைட் பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மாதிரி மூணு கான்சனன்ஸோ இல்ல நாலு கான்சனன்ஸோ இப்படி வந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலா ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அடுத்து டிவைட் பண்ணுவோம். எம்ப்ரேஸ். இப்ப அடுத்த ரெண்டு வவுல்ஸ் பாக்குறோம். ஏ இ. இந்த ரெண்டு வவுல்ஸையும் பார்த்தோம்னா ஸ்பிளிட் டயக்ராஃப் பேட்டர்ன்ல இருக்கு. இ வந்து சைலண்டா இருக்கும், அதனால இதை நம்ம ஃபர்தரா டிவைட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஈக்கு ஒரு சவுண்ட் இல்லாததுனால இதை நம்ம அடுத்து டிவைட் பண்ண தேவையில்லை. எம்ப்ரேஸ் டூ சிலபிள் வேர்ட். அந்த பி ஆர்ங்கிறது வந்து ஒரு ஆர் பிளண்ட், இதை நம்ம பிரிக்க கூடாது. இன்ஸ்ட்ரக்ட். இதுல வால்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐ யூ. இதுக்கு நடுவுல நாலு கான்சனன்ஸ் இருக்கு. ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அடுத்து டிவைட் பண்ணணும். வேற பிளன்ஸோ டயக்ராப்ஸோ இல்லாத பட்சத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அடுத்து டிவைட் பண்ணிடலாம். என் இருக்குது இந்த பக்கத்துல தான் எஸ்டிஆர். எஸ்டிஆர்ங்கிறது ஒரு த்ரீ கான்சனன்ட் பிளண்ட் இது, அதனால இதை நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. அப்ப என்க்கு அடுத்து டிவைட் பண்ணிடலாம். இன்ஸ்ட்ரக்ட். இன்ஸ்ட்ரக்ட். அட்ரஸ். வால்ஸ் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அடுத்து நம்ம டிவைட் பண்ணா இது ரெண்டும் தான் ஒரு ஆர் பிளண்ட், இந்த பிளண்ட் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, அதனால நம்ம பிரிச்சிடலாம். அட்ரஸ். இது ஒரு ட்வின் கான்சனன்ட் வேற, பிரிச்சிடலாம். அட்ரஸ். இப்ப மூணு வால்ஸ் இருக்கு, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு வால்ஸ் மட்டும் பாக்குறோம். இந்த ரெண்டு வால்ஸ் எடுத்துட்டோம்னா நடுவுல மூணு கான்சனன்ஸ் இருக்கு. இந்த மூணு கான்சனன்ஸ் எப்படி பிரிக்கணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அடுத்து பிரிச்சா இந்த எல் பிளண்ட் வந்து ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாது, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்க்கு அடுத்து பிரிச்சிடலாம். கம்ப்ளீட். கம்ப்ளீட். இப்ப நம்ம அடுத்த ரெண்டு வால்ஸ் பாக்குறோம். இது ஸ்பிளிட் டயக்ராஃப் பேட்டர்ன்ல இருக்குது, அதனால இ வந்து சைலண்டா வரும். இந்த இ வந்து லாங் இ சவுண்ட்ல வரும். கம்ப்ளீட். மூணாவது வால்க்கு எந்த வால் சவுண்டும் இல்லாததுனால நம்ம மேலும் டிவைட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்ப ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல மூணு அல்லது நாலு கான்சனன்ஸ் வரும்போது எக்ஸப்சன்ஸ் என்னன்னு பாக்கலாம். இப்ப ரெண்டு வால்ஸ் இருக்கு இந்த வேர்ட்ல. வால்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நடுவுல இருக்க கான்சனன்ஸ் பாக்குறோம். மூணு கான்சனன்ஸ் இருக்கு. இப்ப யூஸ்வலா நம்ம பிரிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்க்கு அடுத்து பிரிச்சோம்னா இந்த டி அண்ட் டபிள்யூ சேர்த்து நம்ம அடுத்த சிலபல்ல வாசிக்க முடியாது. சாண்ட்விச். சாண்ட்விச். இந்த வார்த்தையில வால்ஸ் பாக்குறோம். யூ ஒன்னு இருக்கு, இது ஒரு ட்ரைகிராஃப். இந்த வார்த்தையில சவுண்ட்ல வருது. இந்த ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல மூணு கான்சனன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அடுத்து டிவைட் பண்ணிட்டோம்னா செகண்ட் சிலபிள் ரீட் பண்ற மாதிரியே இருக்காது, அதனால இந்த பிளண்ட நம்ம அப்படியே வச்சுட்டு டிவைட் பண்ணணும். ஸ்கல்ப்சர். இப்ப வால்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐ இருக்கு, இ இருக்கு. இந்த ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல மூணு கான்சனன்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும் இந்த டிசிஹெச்ங்கிறது ஒரு ட்ரைகிராஃப், இதோட சவுண்ட். இந்த ட்ரைகிராஃப நம்ம பிரிக்க கூடாது. அப்ப கிச்சன். கிச்சன். இப்படி டிவைட் பண்ணணும். அடுத்த ரூல் ஐடியா. இந்த வார்த்தையில மூணு வால்ஸ் இருக்கு. இந்த மூணு வால்ஸ் நம்ம சொல்லி பாக்குறோம். ஐ. ஐன்னு வருது, இது ஓபன் சிலபிளா தான் இருக்கும். ஓபன் சிலபிள்ன்றதுனால அதுக்கு அடுத்து எந்த கான்சனன்ட்டும் இல்ல, அதனால இந்த ஐக்கு அடுத்து ஒரு சிலபிள் டிவிஷன் போட்டுக்கலாம். அப்புறம் இ ஏன்னு ரெண்டு வால்ஸ் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்ட்ல வந்துச்சுன்னா டயக்ராஃபா வச்சுக்கலாம். இல்ல இதுல ஐடியா இயா அப்படின்னு ரெண்டு சவுண்ட்ல வருது. அப்படி ரெண்டு சவுண்ட்ல வரும்போது நம்ம இந்த ரெண்டு வால்ஸையும் டிவைட் பண்ணணும். ஐடியா. ஐ டி யா. ஐடியா. இப்படி பிரிச்சா தான் இந்த இ வந்து ஓப்பன் சிலபிளா வருது, லாங் வால் சவுண்ட்ல வருது. இந்த ஏ ஒரு தனி சவுண்டோட வருது. இந்த வார்த்தையில அபவுட். ஏ ஒரு வால் இருக்கு. இந்த ஓயு வந்து நமக்கு தெரியும் ஒரு லிப்தம். இது ஓயு சேர்ந்து அவுட் சவுண்ட்ல வருது, அதனால இதை நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. அபவுட். கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் ரெண்டு வால்ஸ் பாக்குறோம். ஏ யூ. யூஏ வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற டயக்ராஃப் கிடையாது, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு வால்ஸ் பாக்குறோம். ஏ யூ. கிராஜுவேட். இதுல ஏ வந்து ஷார்ட் வாலா இருக்கா லாங் வாலா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஷார்ட் வால் சவுண்ட்ல வருது, அதனால கிராட். கான்சனன்ட்டுக்கு அடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம்.
இப்ப யூவும் ஏவும் சொல்லி பார்த்தோம்னா இதுல யூ வந்து தனி சவுண்ட்ல வருது. அப்புறம் இந்த அடுத்த வால்ஸ் செக் பண்ணும்போது இது வந்து ஸ்பிளிட் டயக்ராம் பேட்டர்ன்ல இருக்கு. ஈ வந்து சைலண்டா இருக்குது, அதனால இது லாங் ஏ சவுண்ட்ல இருக்குது. இந்த வார்த்தைகள்ல பார்த்தோம்னா இப்ப ஐ ஒரு தனி சிலபலா வருது, ஏ தனி சிலபலா இருக்குது, இங்கே ஒரு ஏ தனி சிலபலா இருக்குது, இதுல யூ தனி சிலபலா இருக்குது. இந்த மாதிரி வார்த்தையில வால்ஸ் வந்து தனி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை தனி சிலபலா நம்ம டிவைட் பண்ணணும். இந்த ஏ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு சவுண்ட்ல இருக்கு, ஒரே லாங்கே சவுண்ட்ல இல்லன்னு பார்த்தோம்னா ஏக்கு மட்டுமே 9 சவுண்ட்ஸ் இருக்கு. அது தனியா பார்க்கலாம். லயன் ரூல். இந்த லயன் ரூல் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பேர் லயன் ரூல். இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்னா, இங்க பார்த்தோம்னா ரெண்டு வால்ஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஆனா இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச டயக்ராம் வந்து ஓஐ தான், ஆய். இதுதான் இந்த டிஃப்தாங் சவுண்ட் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச டயக்ராம். ஆனா இதுல வந்து ஐ ஓ வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருந்துச்சுனாலே நம்ம சவுண்ட் வந்து சொல்லி பார்க்கணும். இதுல லயன், இதுல ஐ சவுண்ட் வருது. சோ இது ஓபன் சிலபலா இருக்கணும். இது இந்த ஆன், இது வந்து ஸ்வாஸ் சவுண்ட். இது ஆன் அப்படின்னு வராது நம்மளுக்கு வாசிக்கும் போது, இது ஒரு ஸ்வாஸ் சவுண்ட். அன்ஸ்ட்ரெஸ்டா சவுண்ட்ல வரும் லயன். இந்த மாதிரி ரெண்டு வால்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல டிவைட் பண்ணணும். இதுதான் அதோட சிலபல் டிவிஷன். பயஸ். இந்த வேர்ட்ல ரெண்டு வால்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச டயக்ராம் ஏஐ, அந்த டயக்ராம் இல்ல, இது ஐஏ வந்திருக்கு. அதனால நம்ம சொல்லி பார்க்கணும். பயஸ், இந்த ஐ வந்து லாங் வால் சவுண்ட்ல வருது, ரெண்டு வால்ஸ்க்குமே தனித்தனி சவுண்ட் வருது, அதனால ரெண்டு வால்ஸையும் டிவைட் பண்ணணும். பயஸ், போன ரூல்ல வாவலே தனி சிலபலா வந்துச்சு, ஆனா இந்த ரூல்ல அப்படி இல்ல, நம்ம வால்ஸ்க்கு நடுவுல டிவைட் பண்ணிருக்கோம். கேஆஸ், ஓஏ டயக்ராம் இல்ல, ஓஏ டயக்ராம் நம்ம ஓ அப்படின்னு வாசிப்போம், ஆனா இது ஏஓ. கேஆஸ், ரெண்டு வால்ஸும் வேற வேற சவுண்ட்ல இருக்கு, சேர்த்து ஒரு சவுண்ட்ல வரல, அதனால நம்ம டிவைட் பண்ணணும். கேஆஸ், ஏ லாங் வால் சவுண்ட்ல இருக்கு, ஓபன் சிலபலா இருக்கு. கேஆஸ், ஆ க்ளோஸ்ட் சிலபல், ஆ சவுண்ட்ல இருக்கு. கேஆஸ். டயட், இந்த ஐஇ டயக்ராம்க்கு நம்ம ஐ சவுண்ட் சொல்லுவோம், ஆனா இந்த வார்த்தையில ரெண்டு சவுண்ட்ஸ்ல வருது, ரெண்டு சவுண்ட்ஸ்ல வந்திருக்கு, அதனால இத டிவைட் பண்ணணும். டயட், ஐ எ டயட். போயம், ஓஇ டயக்ராம்ஓட சவுண்ட் ஓ சொல்லுவோம், ஆனா இது அப்படி வரல. போ எம், ரெண்டு சவுண்ட்ஸ்ல இருக்கு இந்த வால்ஸ், அதனால டிவைட் பண்ணணும். ஓ எ போயம், போயட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த ரூல் ஃபாலோ பண்ணுது சிலபல் டிவிஷன்ல. ஒரு வார்த்தையில டயக்ராம் இல்லாட்டி எக்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து டிவைட் பண்ணணும். இதுல பார்த்தோம்னா டயக்ராம் வந்திருக்கு, அதனால சிகேக்கு அடுத்து டிவைட் பண்ணணும். ஹாக்கி, இந்த வார்த்தையில சிகே டயக்ராம் இருக்கு, அப்ப அதுக்கு அடுத்து டிவைட் பண்ணணும். பாக்கெட், ஆக்சிஜன். இப்ப இதுல ரெண்டு வால்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு வால்ஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு, இந்த கான்சனன்ட் எக்ஸா இருக்குது. கான்சனன்ட் எக்ஸ் வந்துச்சுனாலே நம்ம எக்ஸுக்கு அடுத்து டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இப்ப இந்த ஓ வந்து க்ளோஸ்டு சிலபலா இருக்கிறதுனால கரெக்டான ஷார்ட் வால் சவுண்ட்ல வருது. இப்ப இந்த ஒய்யும் ஈயும் பார்க்கணும், ரெண்டு வால்ஸ் இருக்கு, இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்க்கணும். ஆக்சிஜன், ஒய் வந்து தனி சிலபலா வரும். ஆக்சிஜன், EX வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கலாம், அப்படி பார்த்தோம்னாலும் எக்ஸுக்கு எடுத்து டிவைட் பண்ண வேண்டியதான். இது ஆர் கண்ட்ரோல் வால். எக்ஸ்பர்ட், அடுத்த ரூல் கான்சனன்ட் எல்இ சிலபிள், இத ஃபைனல் ஸ்டேபிள் சிலபிள் சொல்லுவோம். சிம்பிள், இதுல இ சைலண்டா வரும், இ சவுண்டோட முடிஞ்சிடும், இக்கு தனி சவுண்ட் கிடையாது. இந்த மாதிரி கான்சனன்டோட எல்இ வந்துச்சுனாலே இத தனி சிலபிளா டிவைட் பண்ணணும். சிம்பிள், கான்சனன்ட் எல்இ சிலபிள். ஹம்பிள், சர்க்கிள், கான்சனன்ட் எல்இ சிலபிள். ஜங்கிள், ஈகிள், இது ஒரு டயக்ராம் லாங் இ சவுண்ட்ல வருது, ஈகிள். கான்சனன்ட் எல்இ சிலபிள். கேபிள், நோபிள், டைட்டில். இந்த வார்த்தைகள் எல்லாம் வால் வந்து க்ளோஸ்டு சிலபலா இருக்குது, ஷார்ட் வால் சவுண்ட்ல வருது. இந்த பக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம்
வவுல் வந்து ஓபன் சிலபிளா இருக்குது, லாங் வவுல் சவுண்ட்ல வருது. இந்த கான்ஸ்டன்ட் எல்இ சிலபிள்லயே எஸ் கடுத்து டிஎல்இ வந்துச்சுன்னா எப்படி வாசிப்போம்னா கேசல். இப்ப நம்ம டைட்டில்னு வாசிக்கும் போது இந்த டிஎல்இ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசித்திருப்போம், இதுல இந்த டி வந்து சைலண்டா வரும். எல்லா வேர்ட்ஸ்லயுமே இந்த எல்இ சிலபல்ல இ சைலண்டா வரும், ஆனா இதுல அதோட சேர்த்து இந்த டீயும் சைலண்டா வரும், கேசல். ஆனா சிலபிள் டிவிஷன் ஒண்ணுதான். அதே மாதிரி டிஎல்இ தான் நம்ம கான்சனன்ட் எல்இ சிலபல் அதே பேட்டர்ன்ல தான் நம்ம சிலபிள் டிவைட் பண்ணுவோம், ஆனா ப்ரனன்சியேஷன்ல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. விசில், ரசில், ஹசில், சிலபிள் டிவிஷன் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். இந்த கான்சனன்ட் எல்இ சிலபல்ல இந்த எஸ் கடுத்து டி வரும்போது தான் இந்த டி வந்து சைலண்டா வரும். இந்த கான்சனன்ட் எல்இ சிலபல்ல ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன் இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி டயக்ராப் வரும்போது, கான்சனன்ட் டயக்ராப் டயக்ராப் வரும்போது இதை நம்ம கேஎல்இன்னு பிரிக்க முடியாது, அதனால எல்இ மட்டும் தனியா பிரிக்கணும். இந்த சிகே வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி, மற்றபடி இந்த கான்சனன்ட் எல்இ வந்து ரொம்ப ஸ்டேபிள் பேட்டர்ன். இ வந்து அகைன் சைலண்ட் தான், இ சவுண்ட் மட்டும்தான் வரும். டிக்கு டிக்கு இதுலயும் சிகே கடுத்து வந்திருக்கிறதுனால எல்இ தனியா பிரிக்கிறோம். டிக்கு நக்கு பக்கு இது எல்லாத்துலயுமே சிகே வந்திருக்கிறதுனால எல்இ மட்டும் தனியா பிரிச்சிருக்கோம். அப்புறம் எப்பயும் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு பேட்டர்ன் இது. இப்ப எல்இ வந்திருக்கு, உடனே நம்ம இதை பிரிக்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. இதை நம்ம பார்த்தோம்னா, நல்லா பார்த்தோம்னா ஒரு வால் கடுத்து எல்இ வந்திருக்கு. இது சைலண்ட் இ பேட்டர்ன், ஸ்பிளிட் டயக்ராஃப் பேட்டர்ன்ல இருக்குது. இ வந்து சைலண்டா இருக்கும். ஃபைல், மெயில், இது கான்சனன்ட் எல்இ பேட்டர்ன் இல்ல, நம்ம எந்த டிவிஷனும் தேவையில்லை. இதெல்லாம் மோனோசிலாபிக் வேர்ட், வால் கடுத்து எல்இ வந்திருக்கு. ஃபைல், மெயில், ஸ்கேல், ஸ்மைல். யூஸ்வலா பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க இதுக்கு, அதனால இதை தனியா பார்த்திருக்கோம். மற்றபடி இந்த வீடியோல நம்ம சிலபிஃபிகேஷன் ரூல்ஸ் டீடைல்டா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.